ஸோ ஹே ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டி கேமிங். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மீடியமில் மறுபடியும் ட்ரீம் கிரிக்கெட் தங்களோட அப்டேட்டை போட்டுட்டாங்க. ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஸ்பான்ஸ் ஃபார் த வேர்ல்டு கப் அப்படின்னு கொடுத்து, ஸோ எத்தனை மேட்சஸ் எத்தனை டிக்கெட்ஸ் அண்ட் டிக்கெட்ஸ் எவ்வளோ கிரிக்கெட்டர்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் குயிக் ப்ளே மேட்சை வந்து ஃபைனலாக ஆட் பண்ணியிருக்காங்க கைஸ். அதுதான் உண்மையிலே வேறு லெவலான விஷயம். ஸோ ஸ்னீக் பீக் வாட்ஸ் நியூ இன் ட்ரீம் கிரிக்கெட் 24 குவிக் மேட்ச் யுவர் மேட்ச் யுவர் ரூல்ஸுங்கிற மாதிரி கொடுத்து, ஸோ இதில் என்னென்னா, நீங்களே உங்களுக்கு தேவையான டீம்ஸை செலக்ட் பண்ணி நீங்களே விளையாண்டுக்கலாம். ஆனால் இன்டர்நேஷ்னல் மேட்ச் தான் விளையாடணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. ஸோ நம்ம ஏசியா லயன்ஸ் கூட இந்தியாவை மோத வச்சுக்கலாங்கிற மாதிரி குவிக்லே மேட்ச்சில் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இருக்க ஏசியா லயன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த தான் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியா கூட இந்த பக்கம் இந்தியன் மகாராஜாஸ் கூட மோத வைக்கலாம். ஸோ இது ஒரு பயங்கரமான முதல் அப்டேட். ரெண்டாவது அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஓவர்ஸ். ஸோ ஒரு ஓவர், ரெண்டு ஓவர், அஞ்சு ஓவர், பத்து ஓவர், 20 ஓவர் அண்ட் 50 ஓவரை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஈஸி மீடியம், அந்த டிஃபிகல்ட்டி செட் பண்ணுறதும் வச்சுக்கலாம். லெஜெண்ட்ஸ் லீக்கில் ஒரு ரெண்டு டீம், அர்பன் ரைசர்ஸ் அண்ட் சூப்பர் சதன் சூப்பர் ஸ்டார்ஸ் ரெண்டு டீம் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே லெஜெண்ட்ஸ் தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ வேறு எதுவும் இல்லை. கேம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் டைவ் அடிக்கிறத கொண்டு வந்திருக்காங்க கைஸ். உண்மையிலே இது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க போது, இந்த இடத்துல பாருங்கள், டைவ் அடிக்கிறத கொண்டு வந்திருக்காங்க. சேஞ்ச் த பவுலர்ஸ். ஸோ உங்களுக்கு எந்த பவுலர் வேணுமோ நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறதையும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டாவது, இது நாலாவது அப்டேட்டு. ஸோ இது செம்ம அப்டேட்டுங்க. இந்த பவுலர்ஸ் நம்மளே செலக்ட் பண்ணி யாரை வேணாலும் வச்சு போட்டுக்கிற மாதிரி கொண்டு வந்தது நல்ல விஷயந்தான். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ரீப்ளேவை இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஆக்ஷன் ரீப்ளே சிக்ஸு போனோன்னே அந்த ஆக்ஷன் ரீப்ளே வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல அப்டேட்டு தான். ஏன்னா இந்த ஆக்ஷன் ரீப்ளே இல்லவே இல்லாமல் இருந்தது, இதையும் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து ஃப்ரீ ஹிட் கொண்டு வந்திருக்காங்க கைஸ். உண்மையிலே வேறு லெவலான விஷயம். ஸோ நோ பால் அனிமேஷன்ஸ் வந்தாச்சு. ஸோ இதுதான் அப்டேட்டு. இந்த அப்டேட் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்டில் ரிலீஸ் ஆகுதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூ வில் பி ஏபிள் டு எக்ஸைட்டிங் நியூ டெவலப்மெண்ட்ஸ் ஓவர் திஸ் வீக்கெண்ட். ப்ளீஸ் நோட் த கேம் இஸ் இன் ஓப்பன் பீட்டா, வியூ ஒர்க்கிங் ஃபார் இட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோதான் கைஸ் அப்டேட்டு. இந்த அப்டேட்டே ஒரு பெரிய அப்டேட்டு தான். குவிக் ப்ளே வந்துருச்சு, ஓவர்ஸ் மாற்றிக்கிற மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி லெஜெண்ட்ஸ் டீமோட நம்ம இன்டர்நேஷ்னல் டீம் வச்சு விளையாடுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரன் அவுட்டு, அதாவது ரன் அவுட்டு மட்டும் இருந்தது, இப்போ டைவு கொண்டு வந்திருக்காங்க. நோ பால் இல்லாமல் இருந்துச்சு, நோ பால் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு மல்டிப்ளேயர் பிளான் பண்ணியிருக்காங்க, அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரி விஷயங்களை பிளான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம கேட்குற ஃபியூச்சர்ஸை ஒன்று ஒன்றா கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் வந்து இந்த ஒரு விஷயம் ஒன்று. அதுக்கப்புறம் பவுலிங் செலக்ட் பண்ணுறது தான் செம விஷயம். ஸோ மல்டிப்ளேயர்லலாம் செம கஷ்டமாக இருந்தது. ஸோ இப்போ அந்த பவுலிங் நம்மளே போட்டுக்கிற மாதிரி கொண்டு வந்தது ஒரு அமேசிங்கான விஷயம். ஸோ ரிலீஸ் டேட் இந்த வீக்கெண்ட்லேருந்து நெக்ஸ்ட் வீக்கெண்ட்குள்ளே வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டே கொடுக்குற மாதிரி தான் அதில் போட்டிருக்கு. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம், கொஞ்சம் டிலே ஆகலாம். ஏன்னா இது ஒரு செம ஃபியூச்சரே, இதுக்காக ரொம்ப நாளாக காமிச்சு. இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஏகினி. அப்புறம் உங்களுக்கு என்ன ஃபியூச்சர்ஸ் வந்தால் நல்லாயிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.